வணக்கம் மக்களே, நான் சஞ்சு. ஹலோ எஃப்எம்ல இருந்து இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஈரோடுல இருக்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் இங்க வந்தேன். பெருசா பராமரிப்புலாம் இல்லை, ஒரு மாதிரி காடா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஈரோடு மாவட்டத்தோட முக்கிய சுற்றுலா தலமாகவும் கொங்கு மண்டலத்தோட ஒரே பறவைகள் சரணாலயமா இருக்கக்கூடிய நம்ம வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு சமீபத்துல போயிருந்தேன். மக்களே, வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நிறையா பறவைகளோட ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பறவைகள்லாம் தான் நம்ம வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்துட்டு போகுது. அதனால் ஸோ அப்பப்போ ஒரு சில பறவைகளை நீங்கள் பார்க்க முடியும், ஒரு சில பறவைகளை பார்க்க முடியாது. ஆனால் எல்லா பறவைகளுமே நாங்கள் இங்கே செவத்தில் வரைஞ்சிருக்கோம், நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. இன்னும் நிறையா ட்ரையல்ஸ் எல்லாம் இந்த சைடு எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். 2000ல் நம்ம தமிழக அரசு இத பறவைகள் சரணாலயமா அறிவிச்சாங்க. 215 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயத்துக்கு ஒரு ஒரு வருஷமும் செப்டம்பர் மாசத்திலிருந்து மார்ச் மாசம் வரைக்கும் பறவைகளுக்கான சீசனா இருந்துட்டு வருது. இப்போ நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்ல நிறைய விதமான பட்டர்ஃப்ளைஸ்லாம் நீங்க இங்க பார்க்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. இந்த காட்டுக்குள்ள எப்படி பட்டாம்பூச்சிலாம் இருக்கும் அப்படின்றத யோசிச்சேன். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. தோ இங்க நிறைய பட்டாம்பூச்சி பறந்திருக்குது, கண்டிப்பா நீங்களும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பட்டாம்பூச்சி வந்து இனப்பெருக்கம் செஞ்சு இது ஒரு இனப்பெருக்கத்துக்கான ஒரு இடமாவே இருக்கு அப்படின்றதையுமே சொன்னாங்க. கேக்குறக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சைபீரியாவிலிருந்து வர கொசு உள்ளான், ஆஸ்திரேலியாவிலிருந்து வர கூழைக்கடா, இது மட்டும் இல்லாமல் இலங்கை மற்றும் இந்தியாவோட பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய வண்ணான் நாரை, பெரிய நீர்க்காகம், பாம்பு தாரா, சாம்பல் நாரை, பல்வேறு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து போகுது. ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ நான் வந்து தண்ணி மேலே நின்றுட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு பின்னாடி வந்து போட்டிங் இருக்குது. ஸோ அந்த போட்டிங் இருக்கா இல்லையா என்ன அப்படின்றத வந்து நம்ம முன்னாடி அதிகாரிகள்கிட்ட தான் கேட்கணும். ஒரு சில நேரம் போட்டிங் கொடுக்குறாங்க போல இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற சிலு சிலுன்னு காற்று, பின்னாடி பறவைகள், இந்த கிளைமேட்டை நான் சொன்னால் புரியாது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே நேரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வியூ பாயிண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் பறவைகளை நல்லா க்ளோஸாக பார்க்கலாம். நான் அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து படகு குளம் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே போட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றது அங்கே முன்னாடி கேட்டால் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டேன். பட் அதுவே இல்லைனாலும் இந்த டாக்டர் வியூ பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் பைனாகுலர் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே அவ்வளோ சூப்பராக பறவைகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பைனாகுலருக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ரூபீஸ் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் பைனாகுலர் வாங்கிட்டு வந்து இந்த டாக்டர் வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் விலை 25 ரூபா, பைனாகுலருக்கு 50 ரூபா. இதெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பறவைகளையும் சிலு சிலுன்னு அடித்த காத்தோட அந்த இயற்கையை ரசித்தப்போ அங்கே பறந்தது பறவைங்க மட்டும் இல்லை, என் மனசும் தான்.